சகரியா ஒன்பது பன்னிரெண்டு சொல்லுகிறது போல கத்தர் சொல்லுகிறார் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் அரணுக்கு திரும்புங்கள் உங்க அப்பாவிடம் திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு தருவேன் விசேஷமாக நீங்கள் நானும் நீங்களும் அனுபவிக்க போகிற காரியங்கள் என்ன இயேசு நம்மோடு இது வரைக்கும் இல்லாத வகையிலே கூடவே இருக்க போகிறார் கூடவே இருக்க போகிறார் கூடவே இருக்க போகிறார் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார் பலம் கொண்டு என் மகனே என் மகளே பி ஸ்ட்ராங் நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு வருவேன் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் கடவுள் உன்னோடு இருக்கிறார் சர்வ வல்லவர் உன்னோடு இருக்கிறார் நீ போகிற இடம்லாம் உன்னோடு வருவேன் இந்த வருடம் முழுவதிலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கை விடுவதும் இல்லை இது இல்லாத வகையிலே இயேசு ராஜாவின் பிரசனத்தை இந்த வருடத்திலே நாம் அனுபவிக்க போகிறோம் அவர் கூடவே ஒட்டி இருப்பார் ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது சங்கீதம் பதினாறு பதினொன்று கூறுகிறது போல பரிபூர்ண ஆனந்தம் நித்திய பேரின்பம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது என்ன ஆனந்தம் பரிபூர்ண ஆனந்தம் எல்லாவற்றிலும் பரிபூர்ணமான ஆனந்தத்தை இந்த வருடத்தில் ஏசு உங்களோடு கூடவே இருப்பதை நிமித்தம் அனுபவிக்கப் போகிறீர்கள் நித்திய பேரின்பம் ஃபார்வர் ஃபார்வர் ஃபார் அதுவும் பேர் இன்பம் உங்களுக்கு இருக்க போகிறது ஆகவே இதை விசுவாசித்து நம்ம எல்லாரும் அறிக்கை செய்வோமா நித்திய பேரின்பம் பரிபூர்ண ஆனந்தம் எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம் ஆண்டவர் என்னோடு இருக்க போகிறார் ஆகவே எனக்கு கிடைக்கப் போகிறது என்ன நித்திய பேர் இன்பம் பரிபூர்ண ஆனந்தம் ஒன்றில் கூட ஆனந்தம் குறைய போகிறது இல்லை அத்தனையிலும் நிரந்தரமான ஆசீர்வாதத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க போகிறோம் மனம் கலங்காதுங்கள் ஆனால் வேதத்தில் பாருங்கள் ஒரு தம்பதியருக்கு தேவாதி தேவன் அவர்கள் மத்தியிலே வந்து அவருடைய பிரசனம் அவர்களை நிரப்பின பொழுது அவர்களுக்கு நித்திய பேரின்பம் வந்ததா இல்லை அவர்களுக்கு பயம்தான் வந்தது திகில்தான் வந்தது ஆதியாகமா மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவநாயக கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவநாயக கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒழித்து கொண்டார்கள் இந்த ரெண்டு பேரும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சாயலை தரித்திருந்தார்கள் ஆதாமும் ஏவாளும் ஆனால் அவர்கள் பாருங்கள் அவருடைய பிரசனத்தில் இருக்க பயப்பட்டார்கள் திகிலடைந்தார்கள் ஏன் அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் ஆண்டவர் இட்ட கட்டளையை அவர்கள் மீறினார்கள் பிசாசு வந்து அவர்களுக்கு சொன்ன காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இந்த கனியை புசியாதே என்று ஆண்டவர் சொன்னார் எல்லா கனியும் இருக்குப்பா எல்லா கனியும் இருக்குமா அதை தவிர அந்த கனியை தவிர நான் சொல்ற கனியை தவிர மற்ற எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம் ஆனால் இதை புசியாதே என்று சொன்னார் ஆனால் பிசாசு வந்து அதைத்தான் நீ புசிக்க வேண்டும் என்று சொன்னார் அதைத்தான் புசிக்க வேண்டும் ஐயோ கீழ்படியாமல் போனார் அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது எனக்கு நல்லா இருக்குதுங்க ஆண்டவர் என்னமோ சொல்லிட்டு போயிருக்கிறார் ஆனா நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ரொம்ப ருசியா இருக்கு ரொம்ப இன்பமா இருக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு என்று சொல்லி கத்தருடைய கட்டளையை மீறி அவர்கள் கனியை புசித்தார்கள் கீழ்படியாமை பயத்தை கொண்டு வருகிறது ஒருவன் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவனுக்குள் ஆண்டோர் மீது அன்பு இல்லை உலகத்தின் மீது தான் அன்பு இருக்கிறது உலக இச்சைகள் மீது உலக உறவுகள் மீது உலக பொருள்கள் மீது அவள் கண்கள் திறக்கிறது ஐயோ நிர்வாணிகளாக போய்விடுகிறார்கள் நிர்வாணிகளாக போய்விடுகிறார்கள் ஒன்றுமில்லாமல் போயிடுறான் ஆண்டவர் அவங்களை தூக்கி உயர்ந்த ஸ்தானத்தில் மகிமையுடையவர்களாக வைக்க உருவாக்கினார் அப்படியே வைத்திருந்தார் ஆனால் அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் பிசாசு கொண்டு வந்த இச்சையின் கனியை அவர்கள் ருசித்த பொழுது நிர்வாணிகளானார் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ சமூகத்தில் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த நித்திய பேரின்பம் பரிபூர்ண ஆனந்தம் போய்விட்டது பயம் 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 நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறோம் விட்டு விலகி போனோம் என்று பயந்து போய் அலறுகிறார்கள் ஆண்டவர் நமக்கு வைத்திருப்பதோ நித்திய பேரின்பம் பரிபூர்ண ஆனந்தம் ஐயோ கீழ்படியாமை நிமித்தம் அவருடைய பிரசனத்தை இழந்து நிர்வாணிகளாக நாம் போய்விடப் போகிறோமா இல்லை ரெண்டு தெசலோனிக்கேயர் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் தேவனை அறியாதவர்களும் நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களும் நீதியுள்ள ஆக்கினியை அடைவார்கள் தேவனை அறியாதவர்களுக்கும் அதே தண்டனை தான் அவருக்கு கீழ்ப்படியாமல் போகிற ஆண்டு பெயரை தரித்திருக்கும் மக்களுக்கும் அவர்கள் கீழ்ப்படியாமை நிமித்தம் தண்டனை வருகிறது அதுவும் நித்திய நீதியுள்ள ஆக்கினை வருகிறது நீதியுள்ள ஆக்கினை வருகிறது என்ன ஆக்கினை ஆதியாகமம் மூன்று பதினேழை வாசித்து பாருங்கள் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் ஆதாமுக்கு சொல்லுகிறார் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட பூமியின் பலனை புசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் எல்லாம் சபிக்கப்பட்டிருக்கு எந்த வேலையை செஞ்சாலும் சாபம் குடும்ப வாழ்க்கையில் சாபம் உறவில் சாபம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட பூமியின் பலனை புசிப்பாய் சமாதானமே இருக்காது ஆனந்தமே இருக்காது அது உனக்கு முள் குறுக்கு முளைப்பிக்கும் எதை எடுத்தாலும் ஒரு முள் வரும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் கடினமான உழைப்பு ஆனால் கொஞ்சம் பலன் எதி நிமித்தம் கீழ்படியாமை ஆண்டுடைய சமூகத்தை விட்டு அவர்களை பிரிக்கும் கீழ்படியாமை இந்த வேதனையை கொண்டு வருகிறது ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எப்பொழுதும் என்னை வைத்துக் கொண்டிருக்கலாம் என் மகனே நீ என்னோடும் எப்பொழுதும் இருக்கலாம் என் மகளே அது எப்பொழுது நடக்கும் சங்கீதம் பதினைந்து ஒன்று இரண்டை வாசித்து பாருங்கள் கத்தாவே யாரும் கூடாரத்தில் தங்குவான் யாரும் உடைய பர்சுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன் தானே நடக்கிறவள் தானே அவர்கள் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே இருப்பார்கள் நித்திய பேரின்பம் பரிபூர்ண ஆனந்தம் ஏனென்றால் இயேசு அவர்களோடு கூடவே இருப்பார் இயேசு கூடவே இருப்பார் ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாம நிமித்தம் ஆண்டவருடைய ஆசீர்வாத தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள் ஆனால் நமக்கோ அந்த பாக்கியத்தை திரும்ப கொடுக்கும்படி ஏசு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார் அவரும் நம் பாவங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்காக பரிகாரத்தை உண்டு பண்ணும்படியாக பாவத்திலிருந்து வெளியே வந்து திரும்பவும் ஆண்டு பிரசனத்தை அனுபவிக்கும்படியாக தம்மையே சிலுவையில் பலியாக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது ஒவ்வொரு மனிதனுடைய பாவமும் ஒவ்வொரு மனுஷனுடைய பாவமும் நீங்கும்படியாக இயேசு தமது ரத்தத்தை செந்தினார் அவர் எல்லாமலை இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தி மகிமையெல்லாம் வெறுத்து மனுஷ கோலத்திலே தம்மை பலியாக அடிக்கப்படும் ஒரு ஆடாக கீழ்ப்படிந்து ஒப்புக் கொடுத்தார் கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தார் அவருடைய கீழ்ப்படுதலின் நிமித்தம் நாம் என்று அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது நாம் இல்லாமல் இறைவனுடைய குமாரனாக குமார்த்தியாக மீண்டும் மறுரூபப்படுகிறோம் அவருடைய பிரசனத்திற்குள் பிரவேசிக்க நமக்கு இயேசுவை நிமித்தம் வழி உண்டாயிருக்கிறது இயேசுவே வழி இயேசுவே வழி இயேசுவே வழி அவர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே தனியே தள்ளப்பட்டு கீழ்ப்படியாமை நிமித்தம் முட்களும் குறுக்குகளும் உங்களை வருத்தி வேதனைப்படுத்தும் நிலைமையிலே தவித்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளைகளை என்னிடம் வாருங்கள் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கட்டும் உங்களை என்னுடைய ரத்தத்தினால் சுத்திகரிக்கட்டும் என் பிள்ளைகளாக உங்களை மாற்றட்டும் என் மார்பிலே வைக்கட்டும் தேவ பிரசனத்திற்குள் உங்களை அழைத்து வரட்டும் பரிபூர்ண ஆனந்தம் நித்திய பேரின்பம் நான் உங்களோடு எப்பொழுதும் இருக்கும் இன்பமான நிலைமை அதற்குள் உங்களை நான் கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்கிறார் என்று ஓடி வருவோமா ஆண்டவருடைய சமூகத்திற்குள் ஓடி வருவோம் நாம் சொல்லோம் ஆண்டு வரேன் இந்த வருடம் முழுவதிலும் கீழ்ப்படிந்து என் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து உமது நியமங்களை நடப்பித்து உமது ஊழியத்தை பயபக்தியோடு செய்து உமது தீர்மானத்தை எல்லாம் நிறைவேற்ற என்னை ஒப்புக் என்று சொல்லுவோமா என்னை ஒப்புக் என்று சொல்லுவோமா எல்லாரும் ஒரு வினாடி சொல்லுவோம் ஆண்டவரே என்னை ஒப்புக் அப்பா என்னை ஒப்புக் அப்பா என்னை ஒப்புக் அப்பா அப்பா நீர் எனக்கு வேண்டும் சாமி நீர் இல்லாமல் எப்படி என்னால் வாழ முடியும் சாமி எனக்கு நீர் வேண்டும் முது பிரசனத்தை கண்டு நான் பயந்து கொண்டு ரூமில் போய் உட்காரக்கூடாது வேலையை விட்டு ஓடக்கூடாது குடும்பத்தை விட்டுட்டு ஓடக்கூடாது நடுங்கிட்டு இருக்கக்கூடாது சுவாமி நான் சந்தோஷமாக அந்த வருடத்தில் இருக்கணும் சுவாமி பரிபூர்ண ஆனந்தத்தோடு முழு விடுதலையோடு நித்திய பேரின்பத்தை அனுபவிக்க முது பிரசனத்தை அனுபவிக்க என் வாழ்க்கையில் ஒரு குற்றமும் இல்லாமல் எல்லாம் கத்துடைய செயலாக இருக்கிறது என்று ஆனந்தம் அடைய வேண்டும் அதற்கு உமக்கு கீழ்படிய எனக்கு கிருபைத்தார் என்னும் நான் தந்தேனே ஈசோ நாதா என் காரம் பிடித்தென்றும் நடத்திடுமே என் சேத்த ும் நடத்தே ஆண்டு சித்தத்தின்படி அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய மகிமையை தரித்து கொண்டு அவருடைய சாயலை தரித்து கொண்டு அவரோடு இந்த வருடம் முழுவதிலும் இருக்கும் பொழுது என்னென்ன பாக்கியங்களை அவர் நமக்கு தருகிறார் சங்கீதம் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அப்படிப்பட்டவர்கள் இதை செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை இந்த வருடம் முழுவதிலும் ஆண்டவர் நீங்கள் அசைக்கப்படாமல் உங்களை காப்பாற்றுவார் உங்கள் குடும்பம் அசைக்கப்படாமல் உங்கள் வேலை அசைக்கப்படாமல் உங்களுடைய ஊழியம் அசைக்கப்படாமல் உங்கள் உறவுகள் அசைக்கப்படாமல் உங்களை ஸ்திரமாய் ஸ்தாபிப்பார் நீங்கள் அசைக்கப்படாதபடிக்கு உங்கள் வேலையும் வீட்டையும் உறவுகளையும் உங்களுடைய சரீர சுகத்தையும் ஆண்டவர் உறுதியாக ஸ்தாபிப்பார் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை அடுத்தபடியாக மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியமான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே சுத்தத்தை கொடுத்து தேவனை தரிசிக்கும்படி ஆண்டவன் கிருவை செய்யப் போகிறார் தேவ தூதர்கள் நம்மை சூழ்ந்திருப்பதை காணும்படி நம் கண்களை திறக்கப் போகிறார் அவருடைய பிரசனம் நம் கூடவே இருக்கும் நாம் அவரை காண்போம் இன்னும் செப்பனியா மூன்று பதினேழை வாசித்து பாருங்கள் செப்பனியா மூன்று பதினேழு உன் தேவனாகிய கத்தர் உன் நடுவில் இருக்கிறார் உன் கூடவே இருக்கிறார் உன் நடுவில் இருக்கிறார் அவர் உன் பேரில் மகிழ்ந்து கம்பீரமாய் கழி கூறுவார் அவர் கம்பீரமாய் உன் பேரில் களி கூறுவார் கூடவே இருந்து பண்ணுவார் அது பாடல்களாக உங்களுக்குள்ளே இருந்து வெளியவாறு அவர் பாடுவார் நீங்கள் பாடுவீர்கள் மகிமையான சந்தோஷமான நாட்டிலாக இருக்கும் பாடுகளை மாட்டீர்கள் பாக்கியத்தை பாடுவீர்கள் பரம சந்தோஷத்தை பாடுவீர்கள் மகிமை பாடுவீர்கள் உங்களுக்குள்ளிருந்து ஜீவன் அதி பாய்ந்து சென்று மற்றவர்களையும் ஜீவனால் நிரப்பும் சந்தோஷப்படுத்தும் கவலைப்படாதீர்கள் அடுத்த ஆசீர்வாதம் யோபு முப்பத்தி ஆறு பதினொன்று இதான் ரொம்ப நல்ல ஆசீர்வாதம் யோபு முப்பத்தி ஆறு பதினொன்று அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் அதாவது இங்கிலீஷில் ஒபே அண்ட் ஒபே அண்ட் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள் ஆகவே தைரியமாக இருக்கு நாம் நினைக்கக்கூடும் எனக்கு என்ன நடக்கப் போகிறது யார் எனக்கு என்ன செய்ய போகிறார்கள் எப்படியெல்லாம் காரியம் நடைபெறும் வேலையிலே என்ன நடக்கும் வீட்டிலே என்ன நடக்கும் குடும்பத்திலே என்ன நடக்கும் என்னுடைய எதிர்காலத்திற்கான காரியங்களிலே என்ன நடக்கும் என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கக்கூடும் அதே போல தான் மோசை கலங்கி கொண்டிருந்தார் யாத்ராமம் முப்பத்தி மூன்று பன்னிரெண்டிலிருந்து பதினான்கு வரைக்கும் வாசித்துப் பாருங்கள் அதில் அவன் கேட்கிறான் ஆண்டு யாரை என்னோடு அனுப்பப் போகிறீர் இந்த ஜனங்களையெல்லாம் நான் சுமக்கணும்னு சொல்கிறீர் யாரை என்னோடு அனுப்ப போகிறீர் இன்னும் எந்த வழியாக நான் போக வேண்டும் அதை எனக்கு சொல்லும் எனக்கு சொல்லும் எனக்கு சொல்லும் என்று சொல்கிறான் நீங்கள் கூட என் குடும்பத்தை எப்படி சுமக்கப் போகிறேன் என் பிள்ளைங்களை எப்படி சுமக்க போகிறேன் என் ஊழியத்தை எப்படி சுமக்க போகிறேன் என் வேலையை எப்படி சுமக்க போகிறேன்னு கலங்கி கொண்டு இருக்கக்கூடும் யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று கலங்கி கொண்டு இருக்கக்கூடும் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் மோசே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நானே வருவேன்ப்பா யாரையும் நான் அனுப்ப போகிறதில்ல உன் கூட எல்லாரும் வரட்டும் ஆனால் நானே வருவேன் ராஜாதி ராஜாவாகிய நானே வருவேன் தேவாதி தேவனாகிய நானே வருவேன் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாகிய நானே வருவேன் அல்பாவும் உமேகாவும் நானே வருவேன் நான் உனக்கு துணை நிற்க வருவேன் உனக்கு வாசலை திறக்க வருவேன் உன் பின்னாலே இருந்து உன்னை பாதுகாக்க வருவேன் உன்னை வழிநடத்த வருவேன் என்று ஆண்டு சொல்கிறார் எத்தனை பேருக்கு சந்தோஷம் கரங்களை தட்டி ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிப்போமா நானே வருவேன் உனக்கு எல்லாம் சமாதானமாக இருக்கும் உனக்கு எல்லாம் சமாதானமாக இருக்கு எவ்ரி திங் ஷால் பி பீஸ் 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 எல்லாம் இழைப்பாறுதலாயிருக்கு ஆண்டோடைய சமூகம் உங்களோடு கூடவே வருவதினால் உங்களுக்கு எல்லாம் இழைப்பார்தலாயிருக்கு எல்லாம் இழைப்பாறுதலாயிருக்கும் எவ்ரிதிங் ஷால் பி ரெஸ்ட் 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 மனம் கலங்காதருங்கள் யாத்ராமம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டிலே ஆண்டவர் எப்படி மோசையோடும் அவனுடைய ஜனங்களோடும் கூட சென்றார் என்று நாம் வாசிக்கிறோம் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும் படிக்கு கத்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த நடத்த ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் அது ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை இந்த வருடம் முழுவதிலும் உண்மையில் சொல்லுகிறேன் ஒரு மேக ஸ்தம்பம் உங்கள் மீது இருக்கும் மேக ஸ்தம்பம் மூலமாக கத்தர் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டி உங்களுக்கு முன்னே செல்லப் போகிறார் உங்கள் கண்கள் திறந்திருக்கும் அவரை காண்பீர்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் மேக ஸ்தம்பத்தில் தேவாதி தேவன் போவதை நாம் பார்ப்போம் அந்த மேக ஸ்தம்பம் வந்து இறங்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் பாளையம் இறங்குவார்கள் மேகஸ்தம்பம் எழும்பும் பொழுது அவர்களும் பாளையத்திலிருந்து எழும்பி மேக மேகஸ்தம்பம் பின்னாலே போவார் கத்தரே அவர்களுக்கு வழியை காட்டினார் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை இந்த வருடத்திலே அதை நாம் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்திலே காணப்போகிறோம் அனுபவிக்கப் போகிறோம் இன்னும் அக்னி ஜுவாலையாக உங்களுக்கு பின்னே இருந்து பொல்லாத மக்கள் பொல்லாத தீங்கு உங்களை தொடாதபடி இந்த வருடத்திலே கத்தர் காப்பாற்றுவார் ஒரு தீங்கும் உங்களை தொடுவதில்லை நீங்கள் பாதிக்கப்படுவதில்லை நீங்கள் இழப்பை அனுபவிப்பதில்லை இதற்கு ஆதாரமாக சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபதை நாம் வாசிப்போம் மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுவீர் என்ன அழகாக இருக்கு பாருங்க இந்த உலகத்தில் பொல்லாத மனுஷனுடைய அகங்காரம் இருக்குது இவனை ஒளிச்சரணும் இவன் வாழக்கூடாது இவன் உயருகிறான் இவள் உயருகிறாள் அகங்காரம் இன்னும் நாவுகளின் சண்டை பயங்கரமான சண்டை இதெல்லாம் உலகத்தில் இருக்கு ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷனுடைய அகங்காரத்துக்கு உன்னை மறைவிலே வைத்து காப்பாற்றும்படி என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் ஒரு மனுஷனுடைய அகங்காரமும் உன்னை தொடுவதில்லை மனுஷியுடைய அகங்காரமும் உன்னை தொடுவதில்லை அது என்ன அதிகாரமாக இருந்தாலும் சரி இன்னும் நாவுகளின் சண்டைக்கு உன்னை விலக்கி காப்பேன் நீயும் சண்டைப்பட மாட்ட சண்டையும் உன்னை தொடாது யாரை ஒன்ட்டு வந்து போட மாட்டாங்க சமாதானமாக இருக்கும்படியான நாட்டிலே கத்த நமக்கு தருகிறார் உன்னை என் கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுவேன் சொல்றார் சமூகத்திலே வைத்து உன்னை காப்பாற்றுவேன் இயேசுவின் சமூகத்திலே சண்டை இருக்குமா இயேசுவின் சமூகத்திலே பொல்லாத மனிதனுடைய அகங்காரம் இருக்குமா மனுஷியுடைய அகங்காரம் இருக்குமா இருக்கவே முடியாது அவர் சமூகத்திலே இழைப்பார்தல் இழைப்பார்தல் எல்லாரும் சொல்லுங்கள் இளைப்பார்தல் இழைப்பார்தல் அதையே நாம் அனுபவிக்கப் போகிறோம் இன்னும் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கை வாசித்து பாருங்கள் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடு கூடவே இருக்கிறீர் ஹாலலோயா அவரே ஜீவன் அவரே உயிர் பயங்கரமான நோய்கள் விக்கினங்கள் உபாதைகள் இருக்கிறது ஆனால் கத்தர் நம்மோடு இருந்து நம்மை காப்பாற்றுவார் நம்மை காப்பாற்றுவார் நம்மை காப்பாற்றுவார் கலங்காதருங்கள் பயப்படாத வருடத்தில் எல்லா தீங்கிலிருந்தும் கத்தர் உங்களை விலக்கி காப்பார் அவர் சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும் இதற்கு அவர் என்ன செய்கிறார் அவர் தமது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார் கூடவே இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இறைவனுடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும்படி செய்கிறார் அவர் என்ன செய்கிறார் யோவான் பதினான்கு பதினாறு பதினேழை வாசித்து பாருங்கள் என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படியாக சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றள வாழ்நை அவர் உங்களுக்கு தருவார் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் உங்களுக்குள்ளே இருப்பார் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் உங்களுக்குள்ளே இருப்பார் சத்திய ஆவியாகிய தேட்டர் ஹோலி ஸ்பிரிட் கம்ஃபர்டர் உங்களுக்குள்ளே இருப்பார் அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார் என்ன செய்வார் முதலாவது யோவான் பதினான்கு இருபத்தி ஆறிலே அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார் இதான் வழிப்பா இதில் நட இதுதான் உனக்கு சொல்யூஷன் இதை செய் என்று சகல சத்தியத்திற்குள்ளும் பர்சுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்திலே உங்களை வழி நடத்துவார் ரோமர் எட்டு இருபத்தி ஆறிலே உங்கள் பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்வார் பலவீனம் வரும் பொழுது அவர் உங்களுக்குள்ளே இருந்து ஜபம் பண்ணுவார் வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு இந்த வருடத்திலே அதிகமாக அவர் ஜபம் பண்ணுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் இன்னும் ஏசையா இருபத்தி எட்டு பதினொன்றை வாசித்து பாருங்கள் அந்நிய பாஷையை உங்களுக்கு கொடுத்து அவர் அந்நிய பாஷைகளை பேசும்படி செய்வார் இதுவே உங்களுக்கு இழைப்பார்தலாக இருக்கும் பன்னிரெண்டாம் வசனம் இதுவே இழைப்பார்தலாக இருக்கும் இன்னும் நான்காவதாக ஐசையா ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பதிலே நாம் வாசிக்கிறது போல அவர் நமக்கு பிசாசுகள் எழும்பும் பொழுது அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் பர்சு தாவியான ஒரு கொடியேற்றுவார் இன்னும் ரெண்டு குரந்தையர் மூன்று பதினேழின் படி விடுதலையை கொடுப்பார் எல்லா காரியங்களிலும் அவர் நமக்கு விடுதலையை கொடுப்பார் அதோடு கூட ரெண்டு குரந்தையர் மூன்று பதினெட்டிலே இயேசுவின் சாயலாக நம்மை உருவாக்குவார் ஹிவில் டிரான்ஸ்ஃபார்மஸ் இன்டு த இமேஜ் ஆஃப் ஜீசஸ் இன் டு த இமேஜ் ஆஃப் ஜீசஸ் பிசாசுகள் ஓடி மறையும் மந்திர சக்திகள் ஓடி மறையும் கிறிஸ்துவின் செயல்கள் நம் மூலமாக வெளிப்படும் அவர் சித்தமெல்லாம் நம் வாழ்க்கையிலே நிறைவேறும் நம் மூலமாக நிறைவேறும் நிச்சயமாகவே கத்தர் மகிமையான கிரிகளை நம் மூலமாக செய்யப்போகிறார் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்படி நாம் யாவரும் ஒரு வினாடி அவரை நோக்கி பார்ப்போமா எல்லாரும் எழுந்து நிற்போம் அவருடைய மகிமைக்குள் நம் வாழ்க்கையை ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக நம் இதயத்தை அவருக்கு திறப்போம் எங்கள் அருமை மகன் சாம் இப்பொழுது ஒரு பாடலில் நம்மை நடத்தும் பொழுது ஆண்டு வரே என்னை உமது ஆவியினால் நிரப்ப சுவாமி என்னோடு நீர் கூடவே இருக்க வேண்டும் எனக்கு இழைப்பார்கள் வேண்டும் என்னை நிரப்பும் என்று நாம் எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்ணுவோம் அதன் பிறகு எங்களுடைய அருமை தாய் சகோதரி ஸ்டெல்லா தினகரன் நமக்காக ஜபம் பண்ணுவார்கள் ും ഉമ്മ അറിയണുമേ ഇന്നും ഉം അറിയണുമേ ഇന്നും കിട്ടി സേരണു മേ ഇന്നും കിട്ടീ സേരണു മേ പ്രസന്നം Prasannam Deva Prasannam ah, Prasannam Prasannam Deva Prasannam Ulaam Allah Maaya உலகமெல்லாம் மாயையா உம்மன்பொன்றே அன்பொன்றே போதுமையா உம் அன்பொன்றே போதுமையா பிரசன்னம் प्रसन्नं देव प्रसन्नम् आ प्रसन्नं प्रसन्नं देव प्रसम् राजा ॐ प्रसन्नं पोदुमया Pothum Podumaya, Raja, um prasannam, Podumaya. Ye podum Yeh, Podumaya, prasannam prasannam deva prasannam aa ah prasannam prasannam deva prasannam deva prasannam namiya varum ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நம்முடைய கண்களை அவரை நோக்கி ஏறெடுப்போம் அவரே ஆசிர்வாதத்தின் ஊற்று அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பி இருக்கிறது எல்லாரும் ஆவிக்குள்ளாக இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார் கத்தருடைய ஆசிர்வாதம் நம்மேலே இறங்குகிறது அருமையானவர்களே ஆண்டவருடைய ஆசிர்வாதம் இறங்குகிறது ஆண்டவருடைய சுகம் உங்களிலே இறங்குகிறது இருக்கிற எல்லா பலவீனங்களும் காணப்படாமல் போகும்படி கத்துடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது ஹால லூயா தேங்க்யூ ஃபாதர் நன்றியோடு வரை ஸ்தோத்தரிப்போம் அவரை ஸ்தோத்தரிப்போம் நன்றியோடு ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஸ்தோத்ரப்பா ஸ்தோத்ரம் சோத்ரம் சோத்ரம் ஸ்தோத்ரப்பா தேங்க்யூ நோ தேங்க்யூ லோ நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமையின் தெய்வனுமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா அண்டு நீர் தரப்போகிற சகல நன்மைகளையும் தியானித்தோ அதை அப்படியே நீர முடி பிள்ளைகள் மீது சொறிகிறபடியால் உமை சுதிக்கிறோம்ப்பா ஹால லூய் அப்படியே அது இறங்குகிறபடியால் உமை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா எங்களோடு கூட இருக்கிறபடியால் ஸ்தோத்திரங்கள் நடுவில் இருக்கிறவராய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா எவ்வளவு சந்தோஷம் எவ்வளவு மகிமை எவ்வளவு கிருபை அப்பா தகப்பனே ஒருவரும் பலவீனப்படுவது இல்லை ஒருவரும் பலவீனப்படுவது இல்லை என்ன வந்தாலும் ஏசு போதும் என்று நாங்கள் பலப்படுத்துகிறவர்களாக அன்றுவரே உம்முடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கிறோம் ஆவியிலே பலப்பட்டிருக்கிறோம் உம்மை தரிசிக்கும் தரிசனங்களை நாங்கள் காண போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா தகப்பனே எங்களுடைய கண்களை திறந்திரணும் பொருட்காய் ஸ்தோத்திரம் அண்டவரையும் உண்மை தரிசிக்க போகிறோம் தேவதூது எங்களை சுற்றிலும் இருந்து எங்களுக்கு ஒளிவு செய்ய போகிறார் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அதை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் எங்களுக்கு என்ன எடுத்துக்கொள்ளுகிறோம் நாங்கள் யாவரும் அதை அருகேட்டு ஆண்டவரே நீர் தருவதற்காக நன்றி என்று சொல்லி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ப கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் எல்லாரையும் குடும்பம் குடும்பமாக தனித்தனியாக ஆசீர்வதியம்ப்பா உடைய அன்பு கரங்களை நீட்டி நீட்டிமுடிய பிள்ளைகளை ஆசீர்வதியம் ஒருவராவது கெட்டு போகக்கூடாது ஒருவரா கண்ணீர் விடக்கூடாது ஒருவராவது சஞ்சலப்படக்கூடாது எல்லாவற்றிலும் சந்தோஷம் கத்தருடைய சந்தோஷம் நிறைவாக அருளி செய்யும் பர்சுத்தாவின் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் ஆல லூயா எல்லோரும் வாயிலை திறந்து ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுவோமா லூயா ஹால லூயா hallelujah Sotram, 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 Sotram.